சஜிதா சுக்குர் செய்யலாமா? அதாவது சஜிதாங்கிறதே நம்ம தொழுகையில் ரெண்டு சஜிதா செய்கிறோம்ல, அது ஒரு தனி இருக்குது. அதே மாதிரி குர்ஆனுடைய சில வசனங்களை ஓதும்போது சஜிதா செய்தல் வந்து சஜிதா திலாவத்து, அது ஓதுறதுக்கு உள்ள சஜிதா, அது ஒரு வகை. இவருடைய கேள்வி எதை கேட்குறேன்னா, சுக்குர் சஜிதா, சுக்குர்னா நன்றி. நன்றினா என்ன, உங்களுக்கு எல்லா வந்துட்டீங்கன்னு ஒரு கோடி ரூபாய் தந்துட்டான், கேள்விப்படுறீங்க, அப்படியே விழுந்து சஜிதா செய்கிற அந்த நேரத்தை சந்தோஷத்தில் என்ன செய்கிறது, இறைவா எனக்கு தந்துட்டியே அப்படின்னு சொல்லி வேறு ஒன்றும் தொழுகைக்கு உள்ளே செய்கிற சஜிதா இல்லை, வெறும் சஜிதா வழங்குதா, அதுக்கு ஒரு ரூபாய் தேவை கிடையாது. அந்த மாதிரி ஒரு சஜிதா சுக்குர்னு ஒன்று இருக்குதான்னு கேட்குறாரு. உலக கோப்பை போட்டிகளில் மகிழ்ச்சியை தெரிவிப்பதற்காக சிலரை மைதானத்தில் சஜிதா சுக்குர் செய்தார்கள், இதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்குறாரு. அதை வச்சு கேட்குறாரு, இந்த உலக கோப்பையில் வந்து ஏதோ சவுதி ஜெயித்த உடனே ஒரு தடவை ஜெயித்தாங்க, இல்லை ஜெயித்த உடனே தோற்று போயிட்டாங்க ஃபைனலில், அதை பார்த்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க, எல்லாம் சஜிதா சுக்குர் செஞ்சாங்க, அதுக்கு ஏதோ ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் சில ஆதாரங்கள் இருக்கிறது, சில ஆதாரங்கள் வந்து பலவீனமாக இருக்கிறது, சரியான ஆதாரங்களும் இருக்கிறது. பலவீனமாக ஆதாரம் அது சொல்லிட்டு தான் உங்களுக்கு நல்லா வரும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு இதில் அபூதாவுதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போயிட்டுருக்குறாங்க. போன உடனே அஸ்வரான்னு ஒரு இடத்துக்கு வந்து ரசூலுல்லாஹ் இறங்குறாங்க. இறங்கி என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க வந்து கையை உயர்த்தி எல்லாட்ட துவா செய்கிறாங்க. துவா செஞ்சுட்டு சும்மஹர்ர சாஜிதன், பிறகு சஜிதாவில் வீழ்ந்தார்கள். இப்போ மக்கத தவியலன், நீண்ட நேரம் அந்த சஜிதாவில் கடந்தார்கள். சும்மா திடீர்னு சஜிதா, தொழுகைக்கு வேலி தொழுகைலாம் இல்லாமல் சஜிதா. அப்புறம் கையை உயர்ந்து எல்லாட்ட துவா செஞ்சாங்க. இப்படிலாம் செஞ்சுட்டு அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாவே உங்ககிட்ட வந்து நான் என் உம்மத்துக்காக வேண்டி சிபாரிசு செய்வதற்கு நான் உன்கிட்ட கேட்டேன், எனக்கு வந்து மூன்றில் ஒரு பங்கு சிபாரிசை நான் அனுமதி கொடுத்தாய், அதுக்காக வேண்டி நான் சஜிதா செஞ்சேன், மறுபடியும் நான் கேட்டேன், மூன்றில் இரு பங்குக்கு நீ வந்து சைதா அந்த அது கொடுத்தாய், நான் சைதா செஞ்சேன், இப்போ கடைசியாக இன்னொரு மூணில் ஒரு பங்கு அனுமதி கொடுத்த, ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் நீ வந்து அந்த நான் சிபாரிசு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிவிட்டாய், அதுக்கு தான் நான் சைதா செஞ்சேன் என்று ரசூல்லா சொன்னாங்க அப்படின்னு ஒரு சம்பவம். இது அபூதாவுல ரசூல்லா வந்து அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு கிஃப்ட்டை கொடுத்ததுக்கு, என்ன கிஃப்ட்டு, முதல்ல வந்து உம்மத்துக்கு சிபாரிசு செய்யணும்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒன் தேடு பண்ணிக்க, மூணில் ஒன்றுக்கு தான் பண்ணணும், 300 பேர் இருந்தாங்கன்னா 100 பேருக்கு சிபாரிசு பண்ணிக்க அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டான். பத்தலை யாரெல்லாம்னு மறுபடியும் சைதா செஞ்சு மறுபடியும் கேட்குறாங்க. அப்போ இன்னொரு ஒன் தேடு பண்ணிக்க, 200 பேர் பண்ணிக்கன்ட்டாங்க. அப்புறம் ரசூல்லா அவருக்கு கேட்குறாங்க, அப்போ கடைசி ஒன் தேடு இருக்குல்ல மூணில், அதுக்கும் பண்ணிக்க, அதையும் செஞ்சுக்கன்ட்டாங்க, 300 பண்ணியாச்சு. அப்போ அனைவருக்கும் பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான்னு சொல்லி நான் சைதா செஞ்சேன். இது சுக்குருடைய சஜிதா தான். ஆனால் இந்த ஹதீஸ் வந்து சரியில்லை. இந்த மாதிரி 3 தடவை கேட்ட மாதிரி உள்ளதும் சரி, இந்த சஜிதா செஞ்சதும் சரி சரியில்லை. ஏன்னு கேட்டால், இதை அறிவிக்கிற ஒரு ஆள் வந்து மூசா பின் யாக்கூப் என்பவர் அறிவிக்கிறாரு. இவர் செய்யுள் ஹிஃபல், அதாவது மனப்பாடம் ரொம்ப மோசம், மனன சக்தி ரொம்ப ரொம்ப கம்மியான ஆள், ஒழுங்காக சொல்ல மாட்டார் என்கிற ஒரு ஆள் வழியாக அறிவிக்கப்படுது. அவர் யார்கிட்டேருந்து அறிவிக்கிறார்னு கேட்டால், இப்னு உஸ்மான் என்பவற்றிலேருந்து அறிவிக்கிறார். இப்னு உஸ்மான்டா யார், உஸ்மானுடைய மகன்டா யார், ஓஹ் மஜ்ஹூலன், அவர் யார்னே தெரியாது. உஸ்மானுடைய மகன் சொன்னார்னு ஒருத்தர் சொல்கிறார், யாருப்போ அந்த உஸ்மானுடைய மகன், 1000 உஸ்மான் இருக்காங்க, 1000 மகன் இருப்பாங்க, இவர் யார், இவருடைய கேரக்டர் என்ன, இவருடைய நாணயத்தன்மை என்ன, இவருடைய நம்பகத்தன்மை என்ன, நினைவாற்றல் என்ன அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் ரெக்கார்டு இருக்கணும்ல, அது இல்லை இவருக்கு. அப்போ அறியப்படாத யாரெந்த அட்ரஸ் இல்லாத ஒரு ஆள் பேரை போட்டு இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது. அது அறிவிக்கிற ஒரு ஆள் யாராக இருக்காருன்னா, பலவீனமான ஒரு நினைவாற்றல் உள்ளவராக இருக்கிறாரு. அதனால் இந்த ஹதீஸ்களை அறிஞர்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. இன்னொரு ஹதீஸ் வந்து முஸ்னதுர் ரவயானின்னு ஒரு புக்கில் இருக்கிறது. இந்த முஸ்னதுர் ரவயானிங்கிறத வந்து எனக்கு தெரிஞ்சு, நானே இப்போ தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் உனக்குதா, இந்த மாதிரி ஒரு கித்தாபு பேர் வந்து நீங்கள் பரவலாக கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். நானும் இத்தனை வருஷத்தில் சொல்லும் பொழுது கூட இப்படி ஒரு புக்கு வந்து நம்ம உங்கள்கிட்ட ஆதாரம் காட்டலை. இருக்கானா முஸ்னது ரவயானின்ற ஒரு ஹதீஸ் கிதாப் இருக்குது. இந்த ஹதீஸ் கிதாபை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து இதை பற்றி இப்னு ஹஜர் எதுக்கு சொல்கிறான்னு கேட்டால், என்ன புதுசு கிதாபாக அடிச்சு விட்றான்னு நினச்சிடக்கூடாதுல்ல, அதுக்காக வேண்டி நம்மளோ பார்க்கலை, இருக்குது நிறைய கிதாபு இருக்குது. இந்த முஸ்னது ரவயானியை பற்றி சொல்கிறாரு இப்னு ஹஜர் சொல்லும் பொழுது, முஸ்னது ரவயானி லைஸ தூன சித்தத்தி பிற ருத்துபத்தி, இந்த 6 நூல்கள் சொல்கிறோமே அதை விட இந்த தரத்தில் குறைந்தது கிடையாது. அதில் சேர்க்க வேண்டிய ஒரு நூல் முஸ்னது ரவயானிங்கிறது
அவ்வளோ அறிவிப்பாளர் வசனம் பக்காவாக போட்டு ஒரு எழுதப்பட்ட தொகுத்த ஒரு நூலாக இருக்கிறது என்று சொல்லி அவர் வந்து முசனது ரவையானியை பற்றி நான் அந்த கித்தாபை சொன்னதுனால புதுசு புதுசாக சட்டத்தை வரணும்னு சொல்லுவாங்க. அதுக்காக வேண்டி இந்த கித்தாபு ரொம்ப ஃபேமஸான ஒரு கித்தாபு. ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், அந்த ஹதீஸ் தொகுத்தவர்களுடைய நூல்கள் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரியமாக வரும். எப்படி பாரம்பரியமாக வரும்? இப்போ மாலிக்கி மாமா இருந்தாங்க, அந்த அரபு பிரதேசத்தில் இருந்தாங்கல்ல மாலிக்கி மாமும், மாலிக்குடைய மாணவர் ஷாஃபி, ஷாஃபியுடைய மாணவர் அகமது பின் ஹம்பல், அவருடைய மாணவர் வந்து புகாரி, புகாரியுடைய மாணவர் திருமதி, அது மாதிரி அப்படி இந்த எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாணவராக வருவாங்க. நம்மட்டு பேரும் நீங்கள் ஆறு நூல்கள்னு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், இவருக்கு அவர் உஸ்தாத், அவருக்கு அவர் உஸ்தாத், அவர் உஸ்தாதுன்னு சொல்லி ஒரே ஒரு கோத்தர் குடும்பம் மாதிரி, ஒரு வாரிசு மாதிரி, மார்க் அடிப்படையில் உள்ள அந்த குடும்ப வாரிசு இல்லை. அது அந்த ஆசிரியர் மாணவர் இருக்கிற முறையில் என்ன செய்வாங்க, ஒரு சங்கிலி தொடராக வருவாங்க. இப்படி வந்ததுனால இவைகள் மட்டும் பிரபலமாகிவிட்டது. ஆனால் இந்த அரபு மக்கா மதீனா, அந்த அரபு பிரதேசம் அல்லாத பகுதிகளிலையும் ஹதீஸ்களை அறிஞர்கள் வந்தாங்க. புகாரி ஒரு ஆள் தான் ரஷ்யாவிலேருந்து வந்தாலும் ஒரு அரபிக்காரர் மாதிரி இங்கிட்ட ஆகிட்டார். பாக்கி அதே மாதிரியாக அவர் பகுதியில் இருந்த நிறைய அறிஞர்கள்லாம் இருந்தாங்க. அதில் இவர் வந்து இவருடைய காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 210 பிறந்தவர். அப்போ இவர்லாம் முந்தி சீனியர் ஆகிடுறார், ஆரம்ப காலத்து ஆளில் வந்துடுறார். 210 பிறந்து 307 மரணித்தவர். இவர் இந்த இப்னு ஹுசைமா இவங்கெல்லாம் ஒரு கட்டத்தில் ஒரு பகுதியில் உள்ளவங்க. இவர் தபரஸ்தான், தபரஸ்தானா ஈரானில், ஈரான் பகுதியில் வாழ்ந்தவங்க. அதனால் இவங்களுடைய நூல்கள் வந்து இந்த லிஸ்ட்டில் வராமல் தவிர்க்க மறதியாக விடப்பட்டிருக்குது. ஆனால் இதுவும் ஒரு ஆத்தண்டிக்கான ஒரு நூல் தான், முசனது ரவையானி என்பதையும் அதில் வந்து நம்ம தேடி பார்த்து எடுக்கிற அளவுக்கு நிறைய ஹதீஸ்கள்லாம் இருக்குது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஹாலித் பின் வலீத் அவர்களை, பெரிய சம்பவம் முசனது ரவையானில் வரக்கூடிய சம்பவம், ஹாலித் பின் வலீதை வந்து ஏமன் பகுதிக்கு இஸ்லாத்திற்கு அழைப்பு கொடுக்க அனுப்புகிறாங்க, ஏமன் நாட்டுக்கு. அப்போ நானும் அவரோடு போனேன், பரா பின் ஆசிப் சொல்கிறார், நானும் போனேன். அங்கே ஒரு 9 இருந்தாங்க, இருந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க, யார் ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க. லா யுஜி போனது செய்யும் எந்த ஒன்றுக்கும் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிற மாதிரி அவங்க வரவே இல்லை. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலித் பின் வலீத் போனது போக்க போச்சு, அலி அனுப்புகிறாங்க. இப்போ பாதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி பின் அபி தாலிபின் பேசறி, அதனால் தொடர்ச்சியாக அலியை அனுப்புகிறாங்க. அனுப்பினோன்னு என்ன ஆச்சுன்னு கேட்டால், ஹாலித் பின் வலீத் இருக்காங்க இல்லையா, அவங்களோட உள்ள ஆளுக்கெல்லாம் திரும்ப சொல்லிட்டாங்க அலி போகிறார். அலி போய் சொன்னோன்னே அந்த மக்கள்கிட்ட போய் விலைக்கு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி அலி அவர்கள் ஃபஜ்ர் தொழுகை தொழுகிறாங்க. தொழுது முடித்தவொன்னே என்ன செய்கிறாங்க, எல்லா புகழ்ந்து போற்றி இந்த மாதிரி ஒரு அந்த மக்கள் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது அவங்க ஏற்றுக்கிறாங்க. அந்த கூட்டத்தார் வந்து இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்று ஹாலித் பின் வலீத் போய் சொல்லும்போது ஏற்றுக்கறல, அலிரலினான்னு போய் பிரச்சாரம் பண்ணும்போது அந்த மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அந்த கூட்டத்தாருக்கு பேர் ஹம்தான், ஃபாசலமத்து ஹம்தான். ஹம்தான் வாசிகள்லாம் ஏற்றுக்கொண்டார்கள், குல்லுஹா ஃபியோமின் வாஹிதின், ஒரே நாளில் 50 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ கத்தப்ப பிதாலிக்கே இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நற்செய்தியை ரசூலுல்லாஹ்வுக்கு எழுதி அனுப்புகிறார் அலி. அலி அங்கே போயிட்டு என்ன செய்கிறாரு, இஸ்லாமிய பிரச்சாரம் பண்ணுறாரு. அந்த மக்கள் அனைவரும் ஒரே நாளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய துறை ஒரே நாளில் 50 பேர் ஏற்றுக்கிட்டாங்கன்னு அந்த சந்தோஷ செய்தியை ரசூலுல்லாஹ்வுக்கு தபால் மூலம் எழுதி அனுப்புகிறார். அங்கே இருந்துக்கிட்டு பலம்மா கர கிதாபகு, அவருடைய கடிதத்தை ரசூலுல்லாஹ் வாசித்த உடனே கப்பர ஜாலிசன், உட்கார்ந்த நிலையிலிருந்து அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொன்னார்கள். சும்ம சஜத, பிறகு சஜிதா செய்தார்கள். இது சுக்குர் தான், இது தொழுகையில் ஒன்றும் இல்லை, ஒரு சந்தோஷமான செய்தி. உடனே தக்பீர் சொல்லி சஜிதா செஞ்சார்கள் அப்படின்னு சொல்லி, அஸ்ஸலாமு அலா ஹம்தான், ஹம்தான் வாசிகளுக்கு சலாம் உண்டாகட்டுமாகண்டு ஒரு 3 செஞ்சார்கள். அதுக்கப்புறம் யமன் வாசிகள்லாம் வரிசையாக இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னு வருது. அப்போ சஜிதா சுக்குர் செய்தல் என்பது வந்து இது சரியான ஒரு ஹதீஸ், இது ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். இந்த ஹதீஸின் பிரகாரம் ஒரு கூட்டத்தார் இஸ்லாத்தை தழுவினார்கள்ங்கிற ஒரு சந்தோஷ செய்தி, அது நன்றி தானே, அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யக்கூடிய ஒரு விஷயம். வந்தவுடனே நன்றி செலுத்தியிருக்கிற காரணத்தினால் உங்களுக்கு பணம் கிடைச்சா, வசதி கிடைத்தால், ஒரு பதவி கிடைத்தால், அந்தஸ்து கிடைத்தால், அதற்காக வெற்றி கிடைத்தால், அது விளையாட்டாக இருக்கலாம், எதுவாக வேண்டாலும் இருக்கலாம், உலகத்தில் உள்ள விஷயங்களாகவும் இருக்கலாம், ஆகரத்துடைய விஷயங்களாக இருக்க முடியாது. என்ன ரசூலில் வகையில் சொல்கிறதுக்கு இல்லை, சொர்க்கம் கிடைச்சிருந்து என்ன சொல்ல முடியுமா, ஆகரத்து விஷயம் நமக்கு வந்து தெரியாது வெற்றியாக இல்லையாண்டு. துன்யாவுடைய விஷயந்தான் நம்ம நன்றி செலுத்த முடியும். அப்போ துன்யாவுடைய விஷயத்தில் ஏதாவது ஒரு மார்க்கத்தில் தடை செய்யப்படாத ஒரு விஷயங்களில் உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைத்து விட்டால் அது எங்களுக்கு மகிழ்ச்சி தரும் என்று சொன்னால் அதுக்கு ஒழுவு செய்கிற அவசியம்லாம் கிடையாது. அப்படி தான் செஞ்சுறாங்க.
உடனே சஜிதா செஞ்சுறாங்க. செய்தி சந்தோஷ செய்தி கிடைச்ச உடனே அப்படி சஜிதாவில் விழுந்து என்ன செய்யணும், அல்லாஹ் அக்பர்ன்னு சொல்லி சஜிதாவில் நன்றி சஜிதாவில் இதுக்குன்னு தனி துவா செஞ்சு சொல்லித்தராதனால சுபஹான ரப்பியல் ஆலாவை சொல்லிக்கிறங்க. அதுக்கு தனியாக சஜிதாவுக்குன்ற துவா இருக்குல்ல, அதை சொல்லிக்கிறலாம். இதுக்குன்னு சஜிதா சுக்குருக்குன்னு சொல்லி ஒரு தனி துவா சொல்லித்தரல, ஆனால் சஜிதா சுக்குரு என்பது இருக்கிறது.